ஒருவார காலம் ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதற்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவளிப்பதற்கும் உதவிய வெளிநாட்டைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு எங்கள் ராஜ் வெப் நியூஸ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவளிப்போம், உயிர் காப்போம் என்றும் சமூக அக்கறையுடன் ராஜ் வெப் நியூஸ். சமீப காலமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கிருக்கும் அகோரிகள், சித்தர்கள், ஜீவராசிகள் என அனைத்திற்கும் உணவு கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். தொடர்ந்து உதவும் உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து மூலிகை சித்தரையா சக்திவேல் அவர்களை தான் தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அவரு நிறைய ஆன்மீக தகவலை நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மா பத்தியும் சரி, தெய்வங்கள் பத்தியும் சரி, முக்கியமா மூலிகை பத்தியும் சரி, ஏராளமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எளிய முறையில சொல்லித்தராரு. மக்களின் வேண்டுகோள் இறங்க இன்னைக்கும் நிறைய கேள்விகளுக்கு ஐயா பதில் சொல்ல இருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
வணக்கம். எனக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஏன்னா நிறைய மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த கேள்வி எல்லாம் எங்களுக்கும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி இடத்துல நானே உங்ககிட்ட கேள்வி என்னுடைய டவுட் எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறதுல முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நல்ல விஷயமா. ஓகே. அண்ட் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியை நான் என்ன கேட்க இருக்கேன்னா, எல்லா மதமும் வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மதம் என்பது நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் மதம் பேச வரல, அது வேண்டாம். மதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அன்பை வலியுறுத்துகிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது, மனித நேயத்தை போதிக்கிறது, இறைவனை அடையும் வழி எது என்பதை தெரிவிக்கிறது. இப்போ ஒரு ஊருக்கு செல்லத்துக்கு வந்து பல வழியில் செல்லலாம். ஒன்று வந்து சைக்கிளில் போகலாம், இல்லை ஆட்டோவில் போகலாம், அதாவது பஸ்ஸில் போகலாம், இந்த மாதிரி பல வழியில் போகலாம். இதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் மதம். எப்படி போனால் விரைவில் இறைவனை அடைய முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கறது இங்கே வந்து முக்கியமான விஷயம். இருக்குது நம்பிக்கையும் சரணாகதியும் மட்டும்தான் அவங்க முக்கியமாக கொடுக்குறாங்க. இதுதான் மதம், மதத்தினுடைய அடிப்படை. ரொம்ப ஒரு நல்ல விளக்கமையா. அண்ட் மாந்திரீக பஞ்சபட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன முதல்ல? மாந்திரீகம் என்பது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் சொன்ன கலை தான். அந்த காலத்துல வந்து என்னன்னா, ரொம்ப அரக்கத்தனமா இருக்கிறவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இத பண்ணாங்க. காலப்போக்கில் வந்து மனிதனை வந்து துன்புறுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ சர்க்கஸ் இருக்கிறது, சர்க்கஸ் போய் பார்த்தீங்க, அங்கே சிங்கம் இருக்கும் ஒரு கூண்டுல, அதை ஆட்டி வைப்பர் கையில் வந்து ஒரு சாட்டை ஒன்று வச்சுருப்பார். அந்த சாட்டையில் அப்படி தட்டுவார், அதை தட்டும்போது சுருக்கும். அந்த சுருக்கும் என்பதற்காக தான் அது பயந்து நிற்குமே தவிர அவரை கண்டு பயம் கிடையாது. என்னைக்கு இந்த சாட்டை கீழே ஓதோ முதல்ல அவர் மேல் தான் பாருங்க. அவர்தான் இந்த மாந்திரிகம் அப்படி தான், இவங்க கருமை அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, எப்படி மாந்திரிகம் இவங்க பண்ணுறாங்கன்னா, ஏதோ தற்கொலை செய்த ஏதோ ஆன்மாவை பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து சில முறைகளை பண்ணி அவங்க கொஸ்டின் பண்ணி வைப்பாங்க. வச்சுட்டு அது என்ன யோசனை பண்ணுவோம், நம்மளே தற்கொலை பண்ணிட்டோம், நம்ம புண்ணியத்துக்கு போய் சேரணும், இறைவன்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கும். அதை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து உட்கார வச்சு நல்லது பண்ணால் அது கம்முன்னு விட்டுரும். அதை கெட்டதுக்கு பயன்படுத்தும் போது என்ன பண்ணும், கரம் 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 வச்சுருக்கும். இவர் என்ன பண்ணுவார், இந்த சாட்டையை அவருடைய பிள்ளை கொடுப்பார், அவர் அவருடைய பிள்ளை கொடுப்பார், அவர் அவருடைய பிள்ளை கொடுப்பார். என்னைக்கு இந்த பிள்ளைக்கு கொடுக்காம நிறுத்துறாங்களோ அன்னைக்கு வம்சம் காலி. இதுதான் மாதிரி. இன்னைக்கு இருந்தாலும் தெய்வத்தை வழிபடுறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றீங்க. பஞ்சபட்சியை கேட்டீங்க, பஞ்சபட்சி தெரிஞ்சுக்கணும். பஞ்சபட்சி வந்து என்னன்னா, உடம்புல இருக்க பட்சி தூங்கும் நேரம் பார்த்து இவங்க வந்து மாந்திரிகம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது அன்னப்பட்சின்னு ஒன்று இருக்கு. அந்த அன்னப்பட்சியை தொட்டினவனை வந்து எந்த மாந்திரியும் ஒன்றும் பண்ண கூட போடக்கூட முடியாது. அது வந்து யோகிங்களுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும், அதுதான் அன்னப்பட்சி. அது தொட்டவங்களை வந்து மாந்திரிகம். அந்த அன்னப்பட்சி அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு சக்தி ஐயா? அதை நம்ம நார்மலான மனிதர்களால் அதை அடைய முடியுமா? விதியை மதியால் வல்வது என்றால் என்ன சொல்லுங்க? விதியை மதியால்னா நம்ம ஒரு ஞானம் அடையணும், அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. விதியை மதியால் வெல்வது என்பது புத்தியை கொண்டு கண்டது கிடையாது. மதி என்ற சொல்லுக்கு சந்திரன் என்ற பொருள் ஒன்று உண்டு. விதியை சந்திரனை கொண்டு வெல்லு, சந்திரகலா தேவதை அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சு தப்ப புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா. இப்ப வந்து கோயில வந்து நிறைய பேர் தடையெல்லாம் செய்யறாங்க, கோயிலுக்கு வந்து சில தடைகள் எல்லாம் விதிக்கிறாங்க, நாத்திகர்கள் அந்த மாதிரி எல்லாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு பாவங்களை விளைவிக்கும்? கோயில தடைக்கிறது பெரிய பாவம், தடை பண்ணுறது. இவங்க நினச்சிக்கிறாங்க, அதாவது என்னன்னா, நம்ம கோயில தடுத்துட்டோம், நம்ம ரொம்ப மிகுந்த அறிவாளியும் அப்படி கிடையாது. இவங்களுடைய பாவமும் கருமாவையும் இவர்களுடைய பிள்ளைக்கு இவங்க கையாலே தள்ளிவிடுறாங்க. இவங்களுக்கு என்னென்ன வியாதி வரும்னு தெரிஞ்சிங்கன்னா, ஒன்று வந்து வம்சாவாசி நின்று, ரெண்டாவது வந்து புற்றுநோய், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும், கை கால் வந்து விழும். இந்த மாதிரி வியாதிகள்லாம் அவங்க சூட்சியமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க கோயிலுக்கு ஏதோ வந்து தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. இதுதான் அது நடைமுறையில் வர்றது. என்னுடைய கோயிலுக்கே பல இடர்பாடுகள் கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் வந்து பதிவை லைட்டாக சொல்லியிருக்கேன். இனிமேல் வந்து அந்த மாதிரி இடர்பாடுகள் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படி இடர்பாடு கொடுத்தாங்க அவங்க தலையிலே அவங்க கண்டிப்பா போடுகிற மாதிரி அர்த்தம். இது எனக்காக பண்ணல, உலகத்துக்காக பண்றேன். இந்த கோயிலை நாம் சொன்னபடி கட்டி முடித்தால் உலகம் இந்த கோயிலை திரும்பி பார்க்கும். ஏது வச்சுங்க நிச்சயமா திரும்பி பார்க்கும். நீ தடுத்தா என்னுடைய ஊர் வளர்ச்சி நீ தடுக்கிறன்னு அர்த்தம். நீ தடுத்தா உன்னுடைய வம்சாவழிக்கு இந்த கோயிலை தடுத்தால் நீ வந்து சமுதாயத்திற்கு இழிவான மக்கள் இழிவான செயல்களை செய்வனுக்கு நீ உதவி செய்யறன்னு அர்த்தம். ஷீரடியில் உங்களுக்கும் சாய்பாபாவுக்கும் நடந்தது என்ன? இது மிகப்பெரிய ரகசியம், நீங்க வெளிப்படையா நான் சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானும் என் மனைவியும் இன்னும் சிலரும் ஷீரடிக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே நடந்த உண்மை இது வந்து சத்தியமான உண்மை. நாங்கள் வந்து ஒரு விடுதியில் தங்கியிருக்கோம். விடுதியில் தங்கியிருந்தபோது பாபா வந்து நேரடியாக வர வந்துட்டு அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை அவுத்தி என்னுடைய கழுத்தில் போடுறார். அவருடைய ஆடையை அவுத்தி என் மேலே போடுறார். போட்டுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறார். இது வந்து கனவுல கிடையாது, நேரடியாக நடக்குது. விலை நான் என்ன சொன்னேன், நல்ல ஒன்று என் மனைவி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாபா வந்தார், கழுத்தில் மாலை போட்டார், துணி அவுத்து மாட்டி விட்டார், ஆசீர்வாதம் பண்ணான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னவொடனே என் மனைவி வந்து இவர் ஏதோ மறைகிற கண்டுபிடிச்சி கொடுக்குது கொள்ளதாச்சு நந்துட்டு. சரி, நாங்கள் பாபாவை நோக்கி வந்து போனோன்னு சொல்லிட்டு அந்த லைனில் நிற்கிறோம். அங்கே எப்படி இருக்கோன்னா கூட்ட நெரிசல், பயங்கர நெரிசல், தாங்க முடியல. அது சைட்லாம் பார்த்தீங்கன்னா பூ வந்து சரம் சரமாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. என் பின்னாடி வந்து என் மனைவி வந்து ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எவ்வளோ பேர் தெரியல, நெரிசலில் அவ்வளோ டைட்டாக இருக்கு. அங்கே நடந்த உண்மை வந்து பாபா சொல்கிறாரு, உன் புருஷன் அவங்ககிட்ட சொன்னது சத்தியமான உண்மை, இன்னும் உன்னை வந்து நான் உண்மை நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு எப்படி காமிக்கிறாருன்னு பாருங்கள். அந்த பூவில் வந்து ஒரு கரு வந்து உட்காந்து அந்த பூவை பிச்சு பிச்சு என் தலைமையில் போட்டுக்கினே இருக்கு. 15 நிமிஷம் நடக்குது பக்கத்து, நான் பாட்டு இடுத்தாலும் இருக்கேன். யாரோ என்னை பின்னாடி இருந்து தட்டி கூப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு. திரும்பி பார்க்கும்போது என் மனைவி கண்ணு வந்து கண்ணு வச்சுது. அப்போ அந்த கண்ணு பேசுது, நீ சொன்னது சத்தியமான உண்மை, நான்லாம் வந்து நம்பலை அப்படின்னு கண் கலங்கிருக்கு. அதுக்கப்புறம் பல அதிசயங்கள் அவங்ககிட்ட நடந்தது, இதெல்லாம் இழப்பு வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடாது. இது பாபா கிட்ட நடக்கும். நிச்சயமா கேட்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கையா. அண்ட் மகா பெரியவருக்கும் உங்களுக்கும் நடந்த விஷயம் என்ன? அதாவது நான் வந்து அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பண்ண மாட்டேன். எனக்கு நான் ஒரு மாதிரி டைப், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சில நெறி கட்டுப்பாடு என்கிட்ட அதிகம். நான் இப்படி தான் நடக்கணுன்ற ஒரு மைண்டு செட் ஆகிடுச்சுன்னா அதை மீறி நடக்க மாட்டேன். அது அவங்களுக்கு நான் பிடிக்கும் போலது. ஒரு 3 நாள் வந்து என் உடம்புல தங்கியிருந்தார். நான் சாதாரணமாக கட்டிலில் படுப்பேன், கீழே படுப்பேன், எல்லா இடத்துலையும் படுப்பேன். அப்பயும் என் கூட தான் நான் இருக்கிற ஃப்ராங்கை சொல்கிறேன். கண்ணாடியில் போய் நான் பார்க்குறேன் முகத்தை, என்னடா அது கருப்பு தாடி வச்சுருந்தோம், திடீர்னு வெள்ளை தாடியாக மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் முகம் தெரியல, அவர் முகமே தெரியும். அந்த மாதிரி ஒரு உணர்வு. அவர் உடலில் இருக்கும்போது அது ஆனந்த அனுபவம், வார்த்தை நமக்கு விவரிக்க முடியாது. அந்த மாதிரி அற்புதமான ஒரு நிலை, ஆனந்த நிலை. அதுக்கப்புறம் நிறைய தெய்வங்களுடைய தெய்வங்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. நிஜமா கேட்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப மீசலுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கியா? ஏன்னா உங்ககிட்ட உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து மகாலட்சுமியிடம் நடந்தது என்ன, இதையும் சொல்லுங்க. இந்த மகா பெரியவர்கிட்ட நம்ம தொடர்பு ஏற்பட்டு பல விஷயங்கள் நடந்தவொன்னே எல்லா தெய்வத்துக்கிட்டையும் தொடர்பு ஏற்பட்டுச்சு. இந்த குறிப்பிட்ட மகாலட்சுமி கிட்ட என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் படுத்துன்னு இருக்கேன், என்னுடைய ஆன்மா வந்து ஒரு 1000 வானத்துக்கிட்ட கூட்டின்னு போயிட்டாங்க. எத்தனையோ கிலோமீட்டர், அது அளவு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. இது எப்படின்னா ஒரு தங்கத்தில் வந்து நாகம் இப்படி ஊஞ்சல் மாதிரி இருக்குது, ஊஞ்சல் மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க, நான் படுத்துருக்கேன். இந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு சரியாக புரியல, ஆனால் வந்து மடையில் ஏறிச்சு. அங்கே பார்த்த அதே சிலை தான் இங்கே கோயிலில் வந்து மகாலட்சுமி. அதை பார்த்த அப்படியே அடிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு சிலை ஒன்று, அது பின்னாடி தான் வந்து இது முடிஞ்சு ஏதோ ஒரு ரகசியம் பண்ணி என் மண்டையில் ஏதோ ஏற்றினாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல.
அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மேலேருந்து எனக்கு கீழே இறக்கி விட்டாங்க. நான் அந்த பூவெலாம் வந்து அப்படி ஆடி ஆடி இறங்க மாட்டிங்களா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், அப்படி இறங்க மாட்டேன், இதுதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மகாலட்சுமி உள்ள வச்சுருந்தேன், இந்த செலவு ஒருத்தவங்க எட்டு வந்து கொடுத்தாங்க. அது கருப்பாக தான் இருக்கும், சரியாக பராமரிக்கிறதில்லை, அதே டிட்டோவாக இருக்கும். யாக பூஜையில வந்து தெய்வங்கள் வர்றதா சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், அது எப்படி யாக பூஜையில எப்படி தெய்வங்கள் வருவாங்க? அதாவது இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எது உண்மையோ அதுதான் வரும். உண்மை இல்லாதது எப்படி வரும்? இருக்கிறது தானே வர வைக்க முடியும், இல்லாத எப்படி வர வைக்க முடியும்? அப்போ இதெல்லாம் உண்மையில இருப்பதனால் அழைக்கிறோம் வருகிறது. ஆனால் அழைக்கும் முறைன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, இப்போ முருகப்பெருமான் இருக்கார், அவரை கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகையா செந்தில் நாதான் கூப்பிட்டா வருவார். நான் மாடசாமி குப்புசாமி அப்படின்னு கூப்பிட்டா எப்படி வருவார்? அவருக்கு கூப்பிட முறை இருக்கு, அப்படி கூப்பிட்டா வந்துடுவாங்க. இதுதான் விஷயம். சுற்றி நம்ம கோயில் யாகத்துலேயே எல்லா தெய்வத்தையும் வர வச்சுருக்கோம், அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். கண்டிப்பா ஐயா. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து சித்தர்களையே வந்து தெய்வமாக நினச்சி அவங்களையே வழிபடுறாங்க, அவங்க கண்டிப்பாக நமக்கு தெய்வத்திற்கிட்ட போகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களையே தெய்வமாக வீட்டில் வச்சு வழிபடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லதா? குரு அருளின்றி திருவருள் நிச்சயமாக கிடைக்காது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ திருவை உணர்ந்த குருவை நாடி, தேவின் அருளோடு குருவின் அருளோடு திருவை அடை, இதுதான் விஷயம். அப்போ குரு தொட்டார்னா அவங்களுக்கு உடனே மற்றும் அந்த அளவுக்கு குரு இருக்கணும், சும்மா வந்து நான் ஏன் நானந்தா அந்த மாதிரிலாம் இருக்கணும். நல்ல குருன்றது முதல் ஆராய்ச்சி பண்ணணும், பணத்தை போட்டு பார்க்கணும், எடுக்கிறாரான்னு பார்க்கணும், அழகான பொண்ணுங்களை வந்து போய் நிக்க வைக்கணும், அவர் வந்து அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அவர் சித்தி ஆயிட்டாரான்னு தெரியணும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணுங்க. குருவை டெஸ்ட் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் குருன்னு ஒரு டைம் முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டெஸ்ட்டே பண்ணக்கூடாது. முதல்ல 1008 டெஸ்ட் பண்ணி அவர் தெரிஞ்சுங்க, அவர் பணத்தை ஆசைப்படுறாரா, இல்லை வந்து ஒரு மாதிரி பெண்களுடைய பழக்கம் இருக்கா, இல்லை ஏமாத்து பித்தலாட்டம் பண்ணுறாரா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க, அவங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனால் அவர் உண்மையான குருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சரணாகதி அடைஞ்சிடலாம், ராமகிருஷ்ணர் மாதிரி.